வந்து வணக்கம். இந்த கொரோனா தொற்று வந்த உடனே நம்ம 144 தடை உத்தரவு குறிப்பிட்டோம். அப்போ அன்னைக்கு அந்த முழு மீட்டிங் நடக்கும்பொழுது டாக்டர் விக்ரம் வந்து அதை பற்றி அறிமுகப்படுத்திட்டு சித்தாவோட இருக்கிற மெடிசன்ஸ் பார்த்தீங்கன்னா முதல் மீட்டிங்ல சொல்லும்போது சொன்னாங்க, நான் உற்சாகப்படுத்தி நீங்க என்ன வேணாலும் சொல்லுங்க, சித்த மருத்துவத்து மேல எனக்கு பல பொருள் நம்பிக்கை இருக்கு அப்படின்னு அவங்க சொன்ன உடனே சார் இந்த மாதிரி கபசுர குடிக்கிறது இருக்கு, அது வந்து ரொம்ப எஃபெக்டிவாக வேலை செய்யும் சொல்லி ஒரு சில மருந்துகளை வந்து அவர் சஜஸ்ட் பண்ணார். ஆனால் அன்றைய தேதியில் தமிழக அரசு அதிகாரப்பூர்வமாக பரிசீலனை பண்ணணும், அதுக்கான குழு வந்து மத்திய அரசியல் நியமித்திருந்தாங்க, மாநில அரசு அவங்க பரிசீலிச்சிருந்தாங்க. ஸோ அந்த குழு இருக்கும்போது நம்ம நாயகத்துக்கு கபசுர குடிமையான பக்க வழிவகை இல்லாத ஒரு மெடிசன், அந்த கபசுர குடிமையை வந்து நம்ம கொடுக்கலாம் அப்படின்ற ஒரு பரிந்துரை அவர் சொன்னார். அதுக்குள்ள அந்த குழுவும் வந்து தன்னுடைய பரிந்துரை அழைச்சிருச்சு அரசாங்கத்துடைய பரிசீலனை இருக்கும் பொழுது. நான் உடனடியாக நம்முடைய நல்வழி பதில் விரும்பினேன். ஈரோட்டில் வந்து தெரிவித்தோம், முதல்ல அதுதான் தெரிவித்தோம், அதை தெரிவித்து எல்லாருக்குமே கொடுக்க ஆரம்பிச்சோம். என்னுடைய திருப்பத்தூர் நகராட்சி அதனுடைய நகராட்சியினுடைய ஆணையர்கள் அந்த சுகாதார அலுவலர் இவங்க எல்லாருமே வந்து கபசுர குடிநீர் திருப்பத்தூர் நகரத்தில் இருக்க 10 லிட்டர் கொடுக்குறாங்க. இது வண்டி வாகனம் மூலமாக எல்லாருமே கொடுக்க ஆரம்பித்தாங்க. அதுக்கப்புறம் அவருடைய உண்மையான பயன் என்ன அப்படின்றத நாங்கள் தெரிஞ்சுக்கிறதுக்கு ஆர்வமாக இருந்தோம். எப்பயுமே மருத்துவத்தில் ஒரு விஷயத்தை பரிந்துரைத்தில் அதில் வந்து மக்களவர்கள் எல்லாமே அரசு தொழில்நுட்ப பயிலகத்தில் அவங்களுக்கு 45 பேர் தங்க வச்சு அப்பதான் 20 கிலோ கபசுர குடிக்கிறதுக்கான மருந்து கொண்டு வந்து கொடுத்தாங்க. இப்போ டாக்டர் விக்ரமும் அந்த குழுவில் ஒருத்தராக பார்த்து அந்த குழுவில் அந்த தனிமைப்படுத்தப்பட்ட நபர்களோட பேசி அவங்க வந்து நாங்கள் இந்த கஷாயம் கொடுக்கறதுக்கு நாங்கள் தயாராக இருக்கோம்னு சொல்லி அவங்களுக்கு உரிய மருத்துவ கண்காணிப்போட கொடுக்க ஆரம்பித்தாங்க. அப்படி கொடுக்க ஆரம்பித்து ஒரு வாரம் கழிச்சு அவங்களுக்கு ரிசல்ட் எடுக்கும்போது நெகட்டிவ் இருக்கும், அது எங்களுக்கு ஒரு மிகப்பெரிய வாழ்க்கை. அந்த பகுதியில் எல்லாமே நாங்கள் திரும்பி அதிகமாக கொடுக்க ஆரம்பித்தோம். அப்போது திரு கணேஷ் அவர்கள் வந்து பேசினாங்க, நீங்கள் நாங்கள் எடுத்த முயற்சியை வரவேற்று அவர்கள் என்ன சொன்னாங்க, மாவட்ட சித்த மருத்துவர்களுடைய நான் பேசுகிறேன், உங்கள் மாவட்டத்துக்கு பிரத்யேகமாக 200 கிலோ நாங்கள் வந்து இதை அனுப்பி வைக்கிறேன்னு சொல்லி அதை உடனடியாக அனுப்பி வச்சாங்க. 200 கிலோ நாம் வந்து இங்கே ஒரு புதுமையான முயற்சியில் ஈடுபட்டோம். என்ன முயற்சினா, ஒவ்வொரு கிராமங்களிலும் கொரோனா கண்ட்ரோல் யூனிட் அப்படின்னு ஒன்று ஆரம்பிச்சு மகளிர் சுயதொழிலை சேர்ந்த உறுப்பினர்கள் பஞ்சாயத்து செயலாளர் இவங்க தலைமையில் ஒரு குழு மாறி கூறி அந்த ஏரியாவில் பிரச்சனைகளை, அதாவது அவங்க அந்த இடத்துல வந்து கிருமி நாசினி தெளித்தது, வெளியூர்லேருந்து வர நபர்களை கண்டறிஞ்சு அவர்களுக்கு வந்து அதை பற்றிய தகவல் கொடுக்கறது, விழிப்புணர்வு ஏற்படுத்துவது, கைகளை கழுவுவது, இந்த மாதிரி அதே போல் தனிமைப்படுத்தப்பட்ட நபர்களை கண்காணிப்பது, அவர்களுக்கு ஆலோசனை வழங்குவது, அதே போல் அங்கே யாராவது ஒன்றுமே தவிப்பவர்களுக்கு உணவு வழங்குவது, அந்த சத்துணவு மையத்தோடு இணைத்து அந்த பகுதியில் இருக்கிற பிள்ளைகளுக்கு நிறையா உணவு கிடைக்குதுன்னு பார்க்குறது, இந்த மாதிரி பல விஷயங்களை அவங்க ஒரு 10 வருஷ திட்டமாக வகுத்துக்கிட்டு அந்த இடத்தை செய்ய ஆரம்பிச்சு அது 208 கிராமங்கள்லையும் அந்த இன்னும் செயல்பட்டு அவங்க கொடுத்த ஒரு அஜெண்டான இந்த 200 கிலோ வந்த உடனே எல்லா கிராமங்களுக்கும் நம்ம பிரித்து கொடுத்தோம். அதை பிரித்து கொடுத்து அதேமாதிரி 2 ரவுண்டு ஃபுல்லாக கொடுத்துருச்சு. ஸோ அந்த அளவுக்கு நமக்கு ஏற்கனவே இந்த நிலவேற்பு குடிநீர் எந்த அளவுக்கு ஒரு ஆதரவு கொடுத்தது, நம்ம மக்களிடையே எவ்வளோ பிரபலமாக இருக்குது, நிலவேற்பு குடிநீர் அப்படின்றத கூட சொல்ல மாட்டாங்க வந்து எண்ணிக்கை அப்படின்னு ஷார்ட்டாக சொல்கிற அளவுக்கு அது பிரபலமாகிடுச்சு. அதை பல பேர் வந்து குடிக்கவும் தொடங்கினதுனால நாம் வந்து அதில் கிடைச்சாலும் அதுக்கும் இந்த கபசுர குடிநீர் கொடுக்க ஆரம்பித்தோம். இது மாவட்டம் பூரா பரவலாக இருக்கும். இன்றைக்கு வந்து நமது மாவட்டத்தில் அதிக அளவு டெஸ்ட் நம்ம கொடுத்துருக்கோம், குறைய ஒரு 5000 டெஸ்ட் நம்ம கொடுத்துருக்கோம். இன்றைக்கி நம்ம 18 பேர் தான் இந்த நம்ம தொற்று கண்டறிஞ்சிருக்கோம். இதில் வந்து தொற்று வராமல் தடுப்பதற்கான பல்வேறு நடவடிக்கைகள் ஒரு பக்கம் இருந்தாலும் இந்த மருந்துகள் வந்து உண்மையுமே ஒரு
தான் நான் வந்து பலமுனையில் ஒரே அப்ரோச் இல்லை. இன்டர்நெட்டட் அப்ரோச், இன்டர்நெட்டட் அப்ரோச் முதல்ல சுத்தம், நம்முடைய சுத்தம், நம்முடைய வீட்டிலே குடும்பத்தில் ஒரு சுத்தம், நம்ம தெருவில் சுத்தம், நம்ம கிராமத்தில் சுத்தம், கீழ் நாசம் தெரிவிக்கிறது, முகக்கவசம் அவங்க முதலமைச்சர் சொன்னாங்க முகக்கவசம் அணியணும் அப்படின்னு சொன்னாங்க. முகக்கவசம் நம்ம அணிய வச்சு எல்லாருமே முகக்கவசம் நம்முடைய சுயதை கொடுக்கிறது மூலமாக கொடுக்க ஆரம்பிச்சிருக்கோம். அதுவும் வந்து நல்ல பலனை தந்துருக்கிறதா தான் நான் நினைக்கிறேன். இன்னும் கடக்க வேண்டிய தூரம் வந்து இருந்தாலும் இப்போ வந்து நம்மக்கிட்ட இந்த மாதிரி மருந்துகளுடைய ஒரு நம்ம அதை ஆயுதமாக பயன்படுத்தக்கூடிய ஒரு விலையை குறிப்பாக ஆயுஷ் எல்லாமே அதாவது சித்தாவாக இருந்தாலும் சரி, யுனானியாக இருந்தாலும் சரி, ஹோமியோபதியாக இருந்தாலும் சரி, ஹோமியோபதியிலிருந்து யுகேஷ் ராஜேஷ் அவங்க வந்து அவங்க ஒரு சில மருந்துகளை கொடுத்துருக்குறாங்க. அதுவும் வந்து நம்ம கடத்தலுக்கு கொடுத்துருக்கிறோம். இப்போ வந்து எல்லாத்துக்கும் மேலாக முகக்கவசம் வந்து ஒரு வரவேற்பை பண்ணுற அளவுக்கு ஒரு முகக்கவசத்தை நம்மளுடைய சித்த மருத்துவ நண்பர்கள் வந்து தயாரிச்சிருக்காங்க. மருத்துவர்கள் நார்மலாக மாஸ்க் போடும்போது பல பேர் வந்து லைக் பண்ண மாட்டாங்க. அது வந்து அவர்களுக்கு இடையூறாக இருக்கிறதா கூட நினைக்கக்கூடிய ஒரு சூழல் இருக்கிறாங்க. சில பேர் வெளிப்படையாக சொல்லுவாங்க கொஞ்சம் கஷ்டமாக இருக்கு சார் அப்படின்னு கூட. ஆனால் அந்த நறுமணம் மிக்க இந்த மூலிகை முகக்கவசம் வந்து அது எல்லாருடைய வரவேற்பையும் பெற்றிருக்கு. இன்றைக்கு காலையில் மாநில அமைச்சர் அவர்கள் இருக்கிறாங்க, அவர்களுக்கு கூட்டும்போது அவர் வந்தோடனே சார் அருமையாக இருக்குது இந்த மாதிரியான ஒரு முகக்கவசம் நம்மளுடைய சுவாசிக்கும் போதே ஒரு நல்ல பலனை தருது அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. இதுதான் எல்லாரோட ஒப்பீனியன். அது ஒரு நல்ல நம்ம அதாவது என்ன விஷயம் சொல்கிறோம் வந்து எந்த ஒரு காரியத்தை செஞ்சாலும் அது வந்து இன்னும் எஃபெக்டிவாக எப்படி பண்ண முடியும், அது இன்னும் மக்களிடையே எவ்வளோ எளிதாக போய் சேர முடியும் அப்படிங்கிறதுலாம் ஒரு முக்கியமான விஷயம். நம்ம மருந்துகள் வந்து மக்கள்கிட்ட போய் சேர்றதுக்கும் அது அது எளிமையாகும், அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி இருக்கும்போது மக்கள் ஈஸியாக அதை அக்செப்ட் பண்ணிப்பாங்க. அந்த வகையில் அந்த முகக்கவசம் வந்து மிகப்பெரிய ஒரு வரவேற்பை பெற்றிருக்குது. அது இனிமேட் அது பர்மனண்ட்டாகவே அதுக்கும் வந்து நம்முடைய பாஸ்கர் அவர்களுக்கு நாம் நன்றி சொல்கிறோம். பாஸ்கர் வந்து சாஸ்திரத்தை எடுத்து எந்தெந்த மூலிகைகள்லாம் அதை சேர்த்தா அது வந்து மிக நல்ல பலனை கொடுக்கின்றது வச்சு அதை முதல் தடவை கொடுக்கும்போதே ரொம்ப சந்தோஷமாக வந்து இந்த அரங்கத்தில் இருக்கிற அத்தான அலுவலர்களுக்கும் கொடுக்கும்பொழுது மிகப்பெரிய ஒரு வரவேற்பு, அவங்களே ஒரு நல்ல மாறுபட்ட சிந்தனை. அந்த மாறுபட்ட சிந்தனை வந்து ஒரு நல்ல ஹெல்த்தி லைஃபுக்கு வழிவகுக்கும் போது ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். அந்த மாதிரி ஸோ சித்த மருத்துவம், யுனானி மருத்துவம், நம்முடைய ஹோமியோபதி மருத்துவம், ஆயுர்வேத மருத்துவம் இத்தனையும் வந்து ஒரு பாரம்பரியமிக்க மருத்துவ முறைகள். இந்த பாரம்பரியமிக்க மருத்துவ முறைகளில் ரொம்ப எளிமையாக எல்லாரையும் வந்து சித்த மருத்துவம் ரீச் ஆகிருக்கும். சாதாரண மக்களே கபசர் குடிநீர் வேணும்னு கேட்டு வாங்குறாங்கன்னு சொல்லி மருந்து கடைகள் வந்து எனக்கு தகவல் அவங்களே விருப்பப்பட்டு கேட்டு வாங்கி கொடுக்குறாங்க. நம்ம அலுவலர் டாக்டர்ஸோட ப்ரிஸ்கிரிப்ஷன் படி இது வரைக்கும் ரெண்டு ரவுண்டு முடிச்சுட்டாங்க. ரெண்டு முறை முதல்ல 5 நாட்கள், அதுக்கப்புறம் ஒரு 10 நாட்கள் இடைவெளி, அப்புறம் ஒரு 5 நாட்கள் அந்த மாதிரி முடிச்சிருக்கிறாங்க. ஒரு நம்ம அலுவலர்களில் எல்லாருக்கும் வந்து சோதனை நடத்தணும். அந்த சனிக்கிழமை அன்று எல்லாம் சோதனை நடத்தணும். அந்த சோதனையில் அவங்க எல்லோருக்கும் நெகட்டிவ் தான் பண்ணுறாங்க. இங்கே எல்லாருமே வந்து போய் எல்லா பக்கமும் வேலை செய்கிற ஒரு அலுவலர்கள், இந்த அலுவலர்கள் எல்லாமே கடத்தில் இறங்கி நேரடியாக பணியாற்றிக்கிட்டு அத்தனை பேருக்கும் இந்த செய்தி வந்து மிக இனிப்பான செய்தியாக இருந்தது. இது வந்து தொடரணும். நம்ம மக்கள் கிட்ட இது வந்து பிரபலமாகணும், அவங்களுக்கு ஈஸியாக ரீச் பண்ணாங்க. அதற்காக இன்னைக்கு வந்து அதை பற்றி பேசிட்டு இருந்தோம். மாவட்ட சித்த மருத்துவ அலுவலர் அவங்களுடைய எளிமையான ஒரு பேக் மாதிரி இருக்கும். இதை வந்து பயன்படுத்தணும். இதை பயன்படுத்தினா கண்டிப்பாக அவங்க வந்து இந்த தொற்றுலேருந்து காப்பிக்கக்கூடிய ஒரு வழி அவர்களுக்கு கிடைக்கும் போதே அரசு பரிந்துரைத்த அத்துணை மருந்துகளையும் உள்ளடக்கிய ஒரு பேக்கெட் ஒன்று தயார் செய்து இது இன்றைக்கு எல்லோ பக்கமும் கொண்டு போய் கொடுக்கணுன்ற ஒரு முயற்சியில் அறிஞ்சிருக்கிறாங்க. நம்ம நம்மளுடைய பணி நம்ம இந்த மாதிரி ஒரு பிரச்சனை வரும்போது மருத்துவர்கள் எப்படி எதிர்கொள்ளணும் அப்படின்னு களத்தில் இறங்கி பணியாற்றுகிற ஒரு நிலையை வந்து சித்த மருத்துவர்கள் உண்டாக்கியிருக்கிறீங்க. அவங்க எல்லோருக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இதையும் நீங்கள் வந்து கொண்டு போட்டு மக்கள் மத்தியில் கொண்டு போயிட்டு அதில் வந்து எந்த அளவுக்கு அவங்களுக்கு தெரியும், நீங்கள் என்னென்ன கொடுத்துருக்கீங்க, இதோட பலன்கள் என்ன அப்படின்றது வந்து அவங்க வாயிலும் சொல்லணும். அந்த மாதிரியான ஒரு நிலைமை வேண்டும்.
மக்களை வந்து எவ்வளோக்கு எவ்வளோ அவருடைய இயல்பு வாழ்க்கைக்கு திரும்ப வைக்கிறோமோ அவ்வளோ போல நம்ம நம்முடைய நாட்டுக்கு நல்லது இயல்பு வாழ்க்கைக்கு திரும்பி அவர்கள் எதுவும் போல நல்ல சிரித்த முகத்தோட அவர்களுடைய வழக்கமான பணியை தொடரணும். அதுதான் நம்முடைய முதலமைச்சருடைய எண்ணம் நோக்கம். அதுதான் அது அந்த பணியில் நம்ம இன்னொரு களத்தில் இறங்கி பணியாற்றி கொண்டிருக்கிறோம். அந்த பணியை வந்து நம்ம சிறப்பாக செய்திருக்கிறோம் என்று நாம் நம்புகிறோம். அதனால் கடக்க வேண்டிய தூரம் இன்னும் அதிகமாக இருக்குதா நம்ம எல்லோரும் ஒருங்கிணைந்து இன்னும் வேகமாக இந்த பாதையை அடைவதற்கு நம்ம பகுதியில் வந்து தொற்றுநோய் இல்லை என்ற நிலையை நாம் கொண்டு வர வேண்டும் என்ற நல்ல தன்னத்தில் பெற்றுக்கொண்டு இந்த எஃபர்ட் அர்ப்பணிப்புடன்